இன்னைக்கு நம்ம செய்ய போறது நண்டு ரசம். வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது நண்டு ரசம். இது சளி ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கு அருமையான மருந்துங்க. இது குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நண்டு 2 1/2 கப், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 2 வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சோண்டு. நம்ம தாளிக்க 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை. நம்ம நண்டு ரசம் வைக்கும்போது நண்டை கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. இப்படி முழுசாக போடுறதுக்கு பதிலாக லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கிங்க. ஏன் இப்படி தட்டுறோம்னா, நம்ம நண்டு ரசம் வைக்கும்போது இதில் இருக்க சாரெல்லாம் ரசத்தில் இறங்கினா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம முழுசாக போட்டு ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி நச்சு நம்ம வந்து ரசம் வைக்கும்போது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டிட்டு கொடுங்க, ஏன்னா இதோட ஓடு அந்த சாரில் விழுந்திருக்கும். அதனால் நம்ம ரசம் ஊற்றும் போது கொஞ்சம் வடிகட்டிட்டு கொடுங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம சோம்பு ஜீரகத்தை ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நண்டு ரசத்துக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நம்ம நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணுங்கள். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நசுக்கி அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்க்குறதுனால சீக்கிரமே தக்காளி வதங்கிரும், வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேண்டாம். நான் 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 மூணாக உடச்சி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நண்டை நல்லா பிரட்டி கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அவ்வளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம போய் மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளோட ரசம் கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா சாமான்களை மிக்சியில் நல்லா பொடியாக ஆக்கிட்டு வந்துடுங்க. ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளவு நம்ம மசாலா பவுடரை ஆட் பண்ணுறோம். டேஸ்ட் பார்த்துக்குங்க, உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான பக்குவத்தில் இருக்கணும்.
மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம ரசத்தை இறக்கிக்கலாம். நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே கொத்தமல்லி தலையை வந்து நம்ம பிச்சு போட்டு ரசத்தை இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நண்டு ரசம். டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவையான சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க டேஸ்டி டேஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.